ஆழம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்தி தீ அருளாளர்களே மகாதேவ மாலை என்ற நூலிலே நூறு பாடல்கள் உள்ளன அவற்றுடே முதற் பாடல் நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிர்க்கு உயிராம் மொழிதான் ஆகி கலகநிலை அறியாத காட்சியாகி கதியாகி மிங்கான கண்ணதாகி இலகுசிதாகாசமதாய்ப் இயல்பாகி இணையொன்றுமில்லாதாகி அலகில் அறிவு ஆனந்தமாகி சச்சிதானந்தமயமாகி அமர்ந்த தேவே முழுதாகிப் அமந்த உலகத்திலே எப்பகுதி வேறுபாடுகளை விட்டவனமாக நாம் காணுகின்ற காட்சிகள் அனைத்தும் அதுவே என்று வேறு இல்லை அதிலினாலே உலக நிலை முழுதாகி அதை இன்னொரு கொஞ்சம் எளிமையாக சொல்வதென்றால் எல்லா இடத்தும் நீக்கம் நிறைந்திருக்கிறது பரம்பொருள் என்ற உண்மையை நாம் எல்லாரும் சொல்லி வருகிறோம் ஆனால் உண்மையாக நாம் உணர்ந்தது இல்லை சான்றாக இந்த ஒரு பெரிய பேரறை இருக்கிறது இந்த பேரறையிலே மல்லிகைப்பூவாக கொண்டு வந்து நிரப்பி விடுகிறேன் காற்றினுடைய கூட இந்த பேரையிலே இடமில்லை அப்படி இருக்கிற பொழுது எந்த இடத்திலே என்னை கைய வைத்தாலும் என் கைக்கு கிடைப்பது எதுவாக இருக்கும் மல்லிகைப்பூவாகத்தான் இருக்கும் ஆகவே பரம்பொழுவர் எங்கும் நீக்க நிறைந்திருக்கின்றவர் எல்லை இல்லாதவர் ஒரு நாமும் ஒன்றும் இல்லாதவர் என்றெல்லாம் சொன்னாலும் அந்த உண்மை உணர்கிற பொழுது காணப்படுகின்ற எல்லாமும் அதுவாகத்தானே இருக்க முடியும் அதுதானே காணப்படுகின்றனவாக காட்சியளித்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையை தெளிந்துவிட்டால் யாருடன் பகை கொள்ளலன் என்றவின் போரொடுங்கும் போரொடுங்காது என்று கம்பன் கூறியது போன்று எந்த இடத்திலேயும் மாறுபாடு வருகின்ற மனம் நமக்கு வாராது ஏன் எதையுமே நாம் பகையாக கொள்வோம் எல்லாமே நமக்கு உறவினர்கள் எல்லாரும் நம்மவர்கள் எல்லாரும் நம்மவர்கள் எல்லாம் நம்முடையன என்ற அந்த எண்ணம் வருகிற பொழுதே எந்த வேறுபாடு கருதாத அந்த வேதனை வராத அந்த நிலை ஏற்பட்டுவிடும் அதைத்தான் நிலை முழுதாகி அதை தத்துவங்களிலே சொல்லுகிற பொழுது அந்த அருள்நிலை உற்ற பொழுது அருள்நிலையானது எழுகிறது எழுகிற பொழுது கொஞ்சம் இது அசைகிறது அசைகிற பொழுது துண்டு விழுகிறது துண்டு விழுகிற பொழுது அதுதான் பரமானுவாகிறது அந்த பரமானுதான் உயிர் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அப்படி பார்த்தால் எல்லா இடத்திலையும் கல் மண் மரம் மட்டை நீங்கள் நான் கழுத குதிரை எல்லாமும் ஒன்றுதானே அதான் உலக நிலை முழுதாய் அதான் பாரதி சொல்லுவான் பார்க்கின்ற உயிர் மட்டும் தெய்வம் இல்லை அப்படின்ற பாட்டு சொல்லிகிட்டே வந்து எழுதுகோல் தெய்வம் இந்த எழுத்தும் தெய்வம் என்று சொல்லுகிறான் எல்லாம் தெய்வம்தான் அந்த எல்லாம் தெய்வம் தான் எப்பொழுது வரும் நமக்கு தெய்வம் தான் அதைத்தான் சொல்லுகிற பொழுது மாணிக்கவாதிகள் சொல்லு புனர்கிலா புனர்க்கையானே போற்றி ஐம்புல்கள் புணர்க்கையானே போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாய் தோற்றமில்லாய் போற்றி உயிர்க்கும் ஈராய் மற்றும் ஈரு இன்மையானாய் என்றெல்லாம் சொல்லி எல்லாம் தோன்றுவது நிலத்திலே எல்லாம் தோன்றி துலங்கி மீண்டும் வந்து சேருவது இடத்திலே ஆனாலும் எந்த ஒன்றோடு நீ தொடர்புட்டிருக்கிறாய் என்பது இல்லை அதுதான் எல்லாமாக ஆகியிருக்கிறது என்ற உண்மையை உணர வேண்டும் அதைத்தான் நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி அந்த நிலை முழுதாகி தேவை என்பது பன்னிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியது என்பது தொல்காப்பியம் என்ற நூல் வாழ்க்கைக்கு இலக்கணம் சொன்ன ஒரு நூலாகும் அது அந்த நூலிலே அப்பொழுதே உலகமெல்லாம் அறியாதிருந்த காலத்திலே இந்த உண்மையை பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பேற்று சொல்லுகிறார் நீளம் தீ நீர் விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம்புலகம் இந்த ஐந்து பூதங்களும் கலந்து கலந்து வெவ்வேறு விதமான கலப்புகள் ஏற்பட ஏற்பட பல்வேறு விதமான பல் நூறாயிரம் பல கோடி நூறாயிரம் மாற்ற ஏற்றங்கள் ஏற்பட்டு விட்டன என்ற உண்மையை பன்னிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு ஒன்றே ஒரு தமிழன் சொல்லிச் சென்றார் அப்படி அந்த பிரபஞ்சம் எல்லாமே இந்த பேரியக்க மண்டலத்திலே இருக்கிற எல்லாமே அந்த பரம்பொருளை அன்றி வேறு இல்லை அதுதான் இப்படியாக ஆகியிருக்கிறது இந்த உண்மையை தெளிந்தால் அருளை அருளைத்தாறு வேறு எதனை நாம் கை கொள்ள இயலும் ஆக அந்த உண்மையை தெரியாத காரணத்தினால்தான் மற்றவர்களை பறித்து வாழ்வது மற்றொர்களை கொன்று வாழ்வது என்ற வாழ்க்கைக்கு நம்மை வாழ்க்கையை ஆக்கி கொண்டு துன்பத்திற்கானோம் ஆங்காங்குள்ள உயிராகி அமர்ந்த தேவே அதாவது பஞ்சபூதங்களாக ஆனவோ பஞ்சபூதங்களின் கலப்பினாலான உலகிலும் எல்லா இடத்திலேயும் உயிராக விளங்குவது எது இறைநிலைதான் தான் அதுவே இறைவரையே உயிராக பொருந்தியுள்ளதை என்பதை புலப்படுத்துகிறார் அடுத்தார் போன்று உயிர்க்கு உயிராம் ஒளிதான் ஆகி உயிர்க்கு உயிராம் ஒளிதான் ஆகி அமர்ந்த தேவே உயிர்க்கு உயிராக உள்ளது உயிருக்கு உயிராக உள்ளது என்றார் உயிரினுடைய இயல்பு இயங்குவது த பேசிக் ஃபினாமினா ஆஃப் த லைஃப் ஃபோர்ஸ் இது நத்திங் பட் வைப்ரேஷன் என்று சொல்லுவார்கள் அது எப்பொழுதுமே துடித்து கொண்டே இருப்பது உயிர் அப்போ அந்த துடிப்பு என்று வருகிற பொழுது துடிப்புக்கு உள்ளாக ஒரு வெற்றிடம் இருக்கும் அந்த வெற்றிடம்தான் வழி என்று சொல்லுவார்கள் உயிருக்கு உயிராம் அந்த ஆன்ம ஒளி ஆன்மவெளி அது ஒளியாகவும் இருக்கிறது வெளியாகவும் இருக்கிறது ஆனால் உடம்பி உடம்புக்குள்ளாக இருக்கிற காரணத்தினாலே எண்ணுகட்டிய உடம்பிற்கு உள்ளாக இருக்கிற சிதாகாசம் என்று சொல்லிவிடுவார்கள் ஞான ஒளி என்று பேசிவிடுவார்கள் ஞான வெளி என்று கூறுவார்கள் அது உள்ளே இருப்பது ஆனால் அதை விரிக்க முடியும் அந்த விரிக்கின்ற விரிப்பை செய்ய முடியாத காரணத்தினாலே தான் நாம் சீரழிந்து வருகிறோம் நாம் சீர்பட வாழ வேண்டும் என்று விரும்புவேயானால் உள்ளே சிதாகாசமாகிய ஆன்ம ஒளியை ஆன்மவெளியை எல்லையில்லாத நிலைக்கு விரித்து கொண கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் வல்லர் பெருமானார் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை ஞானிகளை நமக்கு எடுத்து சொல்லுவது அந்த கலக நிலை அறியாத காட்சியாகி அமர்ந்த தேவே நாம் எல்லாம் எப்பொழுதுமே நம்முடைய மனத்தை நம்முடைய நம்மை சூழல் உள்ளவர்களோடு உள்ள தொடர்பை நம் சூழல் உள்ளவர்களோடு பொருளோடு கொண்டிருக்கிற உறவை கலகத்தோடு தான் வைத்திருப்போம் கலக்கத்தோடு தான் வைத்திருப்போம் ஆனால் இந்த பிரபஞ்சத்திலே இயங்குகிற இயக்கத்தை நாம் கண்கொண்டு பார்ப்போமே ஆனால் எந்த ஒன்றினாலும் எந்த ஒன்றும் பாதிப்படையாத வகையிலே தாம் தாம் தம்முடைய வழியிலேயே சென்று கொண்டே இருக்கும் அதை கதிரனுடைய எழுச்சி திங்களுடைய வளர்ச்சி மாற்றம் இப்படி எல்லாவற்றையும் நாம் பார்ப்போமானால் எந்த ஒன்று எந்த ஒன்றோடு மோதாமல் அதாவது இயல்பாகவே ஓடிக்கொண்டிருக்கின்றன என்பதை உணர்ந்து கொள்ளலாம் அது ஏனென்றால் அது அந்த இறைநிலை வகுத்த வகுப்பிலே இருந்து அதுதான் என்பதை நன்றாக தெளிந்த காரணத்தினாலே அவைகளின் இயக்கமெல்லாம் கலகநிலை அறியாததாக விளங்குகிறது அதனாலே அத்தகைய தன்மையுடையது யார் யாருக்கு எவ்வா எவ் எவரிடத்திலே மனத்தில் இந்த கலகநிலை புகாமல் பார்த்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் அந்த விஞ்ஞானக் கண்டதாகி ஆகி விடுவார்கள் மிஞ்ஞான கண்டதாகி அமர்ந்த தேவே விஞ்ஞானம் பொய்ஞானம் விஞ்ஞானம் அஞ்ஞானம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஞானம் என்றால் ஒன்றெனக்காணும் உணர்ச்சி என்று நான் முன்பே சொன்னேன் அப்போ விஞ்ஞானம் என்பது எல்லாவற்றையும் ஒன்றாக காணுவது விஞ்ஞானம் என்பது அந்த எல்லாவற்றையும் ஒன்றாக காணுவதை பகுத்து பகுத்து பார்த்து பார்த்து தன்னுடைய புறவாழ் வளர்ச்சிக்கு உரிய நெறியிலே பயன்படுத்தி கொள்வது விஞ்ஞானம் ஆகும் மேலான ஞானம் அஞ்ஞானம் என்பது எல்லாவற்றையும் தப்பாகவே உணர்ந்து கொள்வது அஞ்ஞானம் ஆனால் இந்த மெய்ஞ்ஞானத்தை தான் மெய்ப்பொருள் என்று சொல்வார்கள் எப்பொருள் எத்தன்மை தாயினும் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவர் குறிப்பிடுவார் அந்த மெய்ப்பொருள் என்பது எது எந்த ஒன்று பொருள் என்பது அழியாதது என்பதை ஆன்மீகமும் ஒத்துக்கொள்ளுகிறது அறிவியலும் ஒத்துக்கொள்ளுகிறது த மேட்டர் கே நாட் பி டிஸ்ட்ராய்டு என்பது அந்த பொருள் எது அதான் தெரியவில்லை அதை அந்த அந்த பொருள் எது என்று அறிந்து கொண்டால் அதைத்தான் ஒன்றுமற்ற ஒன்று அதான் அழியாதது அதை ஒன்றுபற்ற ஒன்று அதான் அறியா அழியாதது அதை பற்றத்தது என்று சொல்கிறார் பற்றுக பற்று பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்பது வள்ளுவர் கூற்று அந்த பற்றற்ற நிலை எது ஒன்று உண்டோ அதுதான் இறைநிலை அதுதான் சுத்தவெளி அதுதான் எல்லாமாக இருப்பது அந்த நிலையைத்தான் மெய்ஞான கண்ணதாகி அமர்ந்ததேவே அந்த நிலைக்கு போகிற பொழுது எல்லாம் வெற்றி வெளிச்சமாகிவிடும் எது மெய்ஞான மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் எது எந்த ஒன்று அழியாததோ அந்த ஒன்றை உள்ளவாறு உணர உணர அது நமக்கு அது அது கொடுக்கிறது அந்த இறைவன் தான் அப்பொழுது அந்த அருளால் அருளாக நினைந்து மெய்ஞான கண்ணதாகி விளங்குகிறார் என்கிறார் மெய்ஞான கண்ணதாகி அமர்ந்த தேவே இன்னொரு வள்ளலார் தியானத்திலே அப்படியே இருக்கிறார் தியானம் என்பது ஓடுகின்ற மனத்தை நிலை நிறுத்துதல் தியானம் அலைகின்ற எப்பொழுதுமே அலைந்தோடுகின்றது மனம் அந்த அப்படி அலைந்தோடுகிற மனத்தை நிலை நிறுத்தி அந்த ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்களான்கும் சிந்தையேயாக என்று பேசுவார் தேக்கிழார் அந்த மாதிரி அந்த மனம் அதைத்தான் உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிழியின் ஒரு எழுதி என்பார் நாவுக்கரசர் இப்படி அதை அப்படியே ஒரு நிலை நிறுத்துதல் அப்படி ஒரு நாள் ஓங்காரங்கனை மீது நான் இருந்த தருணம் உவந்து எனது மணவாளர் சிவந்த வழிவகை இங்காரப்படி குறு கொண்டு என் எதிரே நின்றார் இருந்தருள்க என எழுந்தேன் எழுந்திருப்பது என்கொள் ஆங்காரம் ஒழி என்றார் அப்போ அவர் நானோ நான் அவரோ அறிந்திலேன் முன்குறிப்பை உங் உங்கார இரண்டுருமும் ஒன்றானோம் தோழி ஊற்ற அனுபவத்திலே பெற்ற பெருநிலையே பெற்ற பெருவெளியே பெற்ற அப்பொழுது ஒன்றுமே இல்லை அவனையும் காண என்னையும் காண அந்த நிலையை அடைவதற்கு நமக்கு அந்த சிதாகாசத்தை நமக்கு கொடுத்துருக்கிறான் எது சிதாகாசமாய் அமர்ந்த தேவை என் இல்லாது பறந்து விரிந்து கிடக்கின்ற முற்றறிவாக விளங்குகிற ஒன்று என்னுடைய உடம்பிலே ஓடுகின்ற மனத்துக்கு உள்ளே உயிருக்கு உள்ளே நீ அமர்ந்திருக்கிறான் எப்படி அதைத்தான் சிதாகாசம் என்று சொல்லுவது அதைத்தான் தகராலயம் என்று கூறுவார்கள் அந்த சிதாகாசம் என்றும் தகராலயம் என்றும் இன்னொரு வகையாக சொல்கிற ஆன்மவெளி எல்லைக்குள்ளாக மாட்டி கிடப்பது ஆன்மவழி எல்லையில்லாது இருப்பது பரமான்ம வழி அந்த பரமான்ம வழியாக விளங்குகிற சுத்தவெளியே தான் இந்த உயிராகிய எல்லை கட்டிய உடம்புக்குள்ளாக ஆன்மவெளியாக விளங்குகிறது ஒளி எல்லையில்லாது ஜோதியாய் துளங்குகிற ஒன்றே தான் இந்த எல்லை கட்டி உடம்புக்குள்ளாக ஆன்ம ஒளியாக விளங்குகிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள் அந்த நிலையை அந்த சிதா எதற்காக அந்த சிதாகாசமாக அங்கு இருந்து கொண்டிருக்கிறான் இப்பொழுது நான் எனது என்ற இந்த அகங்கார மமகார பொருட்பற்று அதிகாரப்பற்று இவற்றிலே சிக்கித்தவிக்கின்ற ஆன்மா நான் எனது என்பதை யான் தான் எனும் இரண்டும் சொல் எனும் சொல் இரண்டும் கெட்டால் அன்றி தோன்றாத சத்தியம் தொல்லை பெருநிலம் சூகரமாக்கின்றான் முருகன் முருகன் கிருபாகரன் கேள்வியினால் சான்றாறுமற்ற தனி வழிக்கே வந்து சந்திப்பதே அந்த சுத்த சுத்தவழியாக சென்று சேர வேண்டுமானால் நான் தான் என்று நான் செய்கிறேன் என்னதான் எல்லாம் என்று இந்த தன்முனைப்பு என்பது தன்முனைப்பு என்பது இல்லாமல் போதல் வேண்டும் பெரியவர்கள் இங்கே இடைப்பவர்களாக ஒரு செய்தி முனைப்பு தன்முனைப்பு என்று இரண்டு சொற்கள் தமிழிலே உண்டு முனைப்பு வேண்டும் ஆனால் தன்முனைப்பு இருக்கக்கூடாது முனைப்பு என்பது முய முயற்சி தாளாண்மை ஆனால் தன்முனைப்பு என்பது தன்னை முன்னிறுத்துவது முனைப்பிலே தான் என்பதை மறந்து போகும் எந்த அறிவியல் வல்லுநர்களாக இருந்தாலும் சரி ஆண்மையில் வல்லுநர்களாக இருந்தாலும் சரி அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்ப்பிலேயானால் அவர்களிடத்தில் கிஞ்சிற்றும் தான் என்கிற நிலை இருக்க நான் செய்தேன் நான் செய்தேன் என்பது அவர்களுக்கே நினைப்பாது நினைப்பே தெரியாது அதை தான் தன் பெருமை தானறியா தன்மையாளன் என்பார் மாணிக்க வாசகர் அப்படி த அந்த மாதிரி தன்முனைப்பு என்பது தன்னை முறு முன்னிறுத்துவது முனைப்பு என்பது உலக உயர்வுக்காக முயற்சியை மேற்கொண்டு தன்னை மறந்து தன் நாமம் கெட்டு தலைப்பட்டால் அங்கே தலைமர்ந்தாளே என்று நாவ் கடைசி சொல்லுவார் அத்தகைய நிலை போய்விட்டால் அந்த சிதாகாசமாய் அமர்ந்த தேவே அத்தகைய நிலைக்கு என்னை உயர்த்துவதற்காக என்னுடைய எண்ணெய்கட்டிய உடம்பிலே உயிருக்கு உள்ளாக இதை நான் சொல்லுகிற பொழுது நம்முடைய நம்மாழ்வார் சொல்லுவார் யாவையும் எவரும் தாமாய் எல்லாம் அதுதான் அவர் அவர் சமயம் தோறும் தோய்வீழனும் எந்த சமயத்திலையும் அந்த கடவுளை பார்க்க முடியாது இல்லை புலனைந்துக்கும் புலப்படான் இந்த ஐந்து பொறிகளினாலையும் நாம் அறி அறிய முடிய கண்டு காண முடியாது சுவைக்க முடியாது தொட முடியாது முகர முடியாது அப்படின்னு புலனைந்துக்கும் புலப்படான் உணர்வின் மூர்த்தி அதுதான் முன்பு சொன்னேனே அந்த உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வாக விளங்குவது பரம்பொருளாதலினாலே அதுக்கு போயிட்ட உடனே அது ஒன்றா போன பிறகு எது எதை அறிவது ரெண்டு இருந்தால் தானே நான் நான் இருச பிள்ளையாக நான் இப்பொழுது ஒரு சர்க்கரையை வாயிலிட்டேன் வாயிலிட்டு சுவைக்கிறேன் என்று மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் அங்கே ரெண்டே இல்லையே ஒன்றாய் போன பிறகு யார் யாரிடத்திலே சொல்லுவது அதைத்தான் அந்த அதற்குரிய வகையை காட்டுகின்ற காட்சிக்கு உரியதொரு பெரிய கரியாகத்தான் கடவுள் இங்கே கொடுத்தார் அதை அதை நம்மளால் சொல்லுகிற பொழுது அந்த ஆவிசேர் உயிரின் உள்ளால் யாரும் ஓர் பற்று இல்லாத பாவனை என்ன பேர் கொடுக்குறது அவருக்கு தெரியல யூ கேன் ஒன்லி ரியலைஸ் பட் யூ கேன் எக்ஸ்பிரஸ் வாட் இட் இஸ் ஹவு இட் இஸ் தான் பாவனைன்னார் அந்த சிதாகாசத்தை பாவனைன்னார் அந்த அதுவாக இருப்பதும் நீ இந்த இறைநிலையே பரமாககாச இயல்பாகி அமர்ந்த தேவே பரமாகாசம் ஆகாசம் என்றால் வெளி பரம் என்றால் மேலான அதை உயர்வர உயர்நலம் உடையவன் என்று பேசுவார் அந்த மேலான நிலையை நம்மாழ்வார் அதுக்கு மேலே ஒன்று இல்லை அதுதான் பரம் அதுக்கு மேலே ஒன்று இருந்தால் பரம் இல்லை அப்போ பரத்துவம் என்பது தன அதற்கு மேலாக ஒன்று இல்லாதது எதுவோ அதுதான் பரத்துவம் பரத்துவ நிலை அந்த பரமாகாச நிலை சுத்தவெளி அதை இயல்பாகி அதனுடைய எல்லையில்லாத ஒளிவெளி நிலையை உணர்த்துகிறார் இணை ஒன்றுமில்லாதாகி அமர்ந்த தேவே எல்லையில்லாத ஒன்றிற்கு எவ்வாறு ஒப்புமை காட்டி இது போன்றது அது என்று இயலும் ஆயினாலே இருப்பது அது ஒன்றே ஆதரையினால் அதுக்கு எல்லையில்லாது இருப்ப இருக்கிற காரணத்தினால் அதற்கு ஒரு ஒப்புமையை காட்டி உலகத்திற்கு உணர்த்துவது என்பது இயலாதது அவர்களாக உணர்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டுமே என்று இன்னொன்றோடு ஒப்பிட்டு காட்டி இது போன்றுதான் அது என்று சொல்ல இயலாது என்ற கருத்தை சொல்கிறார் இணை கொன்றும் இல்லாதாகி அழகு இல் அறிவு அழகு இல் ஆனந்தமாகி அமர்ந்த தேவே அறிவு என்கிற பொழுது இந்த அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று வள்ளுவர் சொல்லுவார் அறிவு பெற்றவர்கள் தனக்கும் பிறருக்கும் எவ்வகை துன்பமும் வாராவையிலே காத்து நிற்கின்ற கருவியாக இருப்பது அறிவு என்பது வள்ளுவருடைய வாக்கு ஆனால் நாம் பெறுகின்ற அறிவு நமக்கும் துன்பம் தருகிறது மற்றவர்களுக்கும் துன்பத்தை தருகிறது ஆனால் அந்த அறிவு வேறுபாடுரா அறிவு தான் ஒன்றணக்கான உணர்வு அந்த ஞானம் அந்த ஞானமயமாகவே இருப்பது இறைநிலை அறிவு அதனால்தான் எல்லா இடத்திலும் அது எந்த இடத்திலே ஏற்றத்தாழ்வு கற் கற்பித்து வேறுபடுத்தி பார்ப்பதற்கு அதுக்கு தெரியாது அந்த நிலை அற அலகு அறிவு அந்த அந்த நிலைக்கு போய்விட்டால் இந்த எல்லை கட்டிய நிலையிலே அறிவை பயன்படுத்த பயன்படுத்த இன்ப துன்பங்கள் என்பன மாறி மாறி வருகின்றனர் எல்லையில்லாத நிலைக்கு இந்த அறிவை விரித்து கொண்டு போய் நிறுத்திவிட்டால் ஆனந்த நிலை ஆனந்த நிலை ஆனந்தம் என்பது இட்டர்னல் பிலிஃபுல்னஸ் என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடிப்பாளர்கள் வரம்பிலா என்ப நிலை என்று பேசுவார்கள் அந்த வரம்பிலா என்ப நிலையை ஒவ்வொரு உயிரும் பெற்று எப்பொழுதுமே வாழ முடியும் என்பதுதான் இங்கே சொல்லுவது அந் ஆனந்தமாகி அமர்ந்த தேவே சிற்றறிவை விட்டுவிட்டு முற்றறிவு நிலைக்கு கொண்டு போகிற பொழுது எல்லைக்கட்டிய உடம்பு வைத்து கொண்டு எல்லை கட்ட வைத்து இன்னொரு தமிழில் ஒரு சிறந்த ஒரு கருத்து உண்டு அதை இடைப்பெறுவர்களாக சொல்லுகிறேன் இந்த உடம்புக்கு மெய் என்று ஒரு பெயர் உண்டு மெய் என்றால் உண்மை இருப்பது உண்மை என்றால் இருப்பது எவ்வரி பிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் த பாடி இஸ் பீயிங் ரீபில்ட் என்பது அறிவியல் மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த உடம்பு நமக்கு தெரியாது ஆனால் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட ஒன்றை அழி அப்புறம் ஒரு நாளைக்கு எல்லாமே போயிருது அப்படிப்பட்ட ஒன்றை மெய் இருப்பது என்று சொல்லியிருக்கிறானே இந்த தமிழன் எவ்வளவு அறியாமை என்று நீங்கள் எண்ணி பார்க்கலாம் இல்லை கொண்டான் உயர்ந்தவன் எந்த ஒன்று உண்மையோ அந்த ஒன்றை உண்மை என்று உணர்ந்து அதனோடு ஒன்றுபட்டு என்று வாழ்கிற வாழ்க்கைக்குரிய கருவியாக இருப்பது இந்த உடம்பு மா பெரிய சிங்கத்தினுடம்பிலே இருக்கிற உயிரினாலோ அல்லது யாரையினுடைய உடம்பிலே இருக்கிற உயிரினாலோ எறும்பினுடைய உடலிலே இருக்கிற உயிரினாலோ இப்படி உயர முடியாது மனித உடம்பிலே இருக்கின்ற உயிர் ஒன்றினாலே தான் தன்னுடைய மூலம் எது எகிர்ந்து வந்தும் என்னவாக உள்ளும் எவ்வாறா ஆதல் வேண்டும் என்று அறிந்து உணர்ந்து தெளிந்து மீண்டும் தன்னுடைய உயர்ந்த நிலையாகி அழியா நிலைக்கு கொண்டு போவதற்கு உரிய ஒரு நெறியை அறியக்கூடிய ஆற்றல் இந்த மனித உடம்புக்கு தான் உண்டு ஆகினாலே தான் அத்தகைய உயர்ந்த தன்மையை உருவாக்குகிற இயல்பு மனித உடம்புக்கு ஆதலினாலே தான் அதனை மெய் என்றார்கள் அழிகின்ற ஒன்றை அழியாதது என்று சொல்லுவது அறியாமையல்லவா என்று நீங்கள் நினைக்கலாம் இல்லை இவனுடைய உடம்புக்கு யானை உடம்பு மெய்ன்னு சொல்றதில்லை கழுத உடம்பு மெய்ன்னு சொல்றது இல்லை கட்டெரும்பு உடம்பு மெய் என்று சொல்றதில்லை மனித தான் மெய் என்று சொல்வது ஆகவேதான் இது ஒரு உயர்ந்த ஒரு நிலை என்பதை இடைப்பெறாகச் சொன்னேன் அடுத்தது அந்த சச்சிதானந்தமயமாகி அமர்ந்த தேவே சத்து சித்து ஆனந்தம் இது ஒன்றும் சத்து என்றால் எல்லா இடத்தையும் நீக்கமர நிறைந்து எல்லை இல்லாமல் இருப்பதால் சத்து அழியாதது எப்பொழுதும் இருப்பது சித்து என்றால் முத்தறிவினது ஆனந்தம் என் சச்ச ஆனந்தம் என்றால் இன்பம் இந்த நம்ம இன்பம் எப்போ கொஞ்சம் இன்னைக்கு நல்லா இருக்குது நாளைக்கு மாறுது நாளைக்கு நல்லா இருக்குது நாலு அன்னைக்கு மாறுது இப்படிலாம் இருக்குது அவருது அப்படி இல்லை ஆல்வேஸ் இஸ் ப்ளீஸ்ஃபுல்னஸ் எப்போவுமே ஆனந்தம் அது எப்படின்னா நம்ம உடம்பு ஒரு எல்லைக்குள்ளே இருந்தால் நின்னார் காலளவு உட்கார்ந்தா இடுப்பளவு படுத்தா உடம்பு அளவு அவ்வளோதான் நம்ம உடம்பு ஆனால் இதே உடம்பை எல்லையில்லாத நிலைக்கு கொண்டு போகிற பொழுது அந்த நிலையில நாம் அந்த பேரானந்தத்தை பெற்ற இருக்க முடியும் இதே உடம்பு எல்லையில்லாத நிலைக்கு போகிற பொழுது என்றும் இருக்க முடியும் அதைத்தான் வளர்ப்பெருமானார் இன்று நான் இவ்வுடலிலே இருக்கிறேன் இனி எல்லா உயிர்களிலேயும் இருப்பேன் அணுவாக விளங்குவேன் என்று பா பேசுகிறார் அத் அந்த நிலைக்கு கொண்டு போதல் அதைத்தான் சத்து சித்து என்று இருப்பது எல்லாம் அறிந்தது ஆனந்தமயமானது ஒன்று இருந்து விட்டால் ஒன்று தாமாக வரும் ஆகவேதான் சச்சிதானந்தம் என்று ஒன்று மூன்றையும் ஒன்றாக சேர்த்து சொன்னார்கள் சச்சிதானந்தமயமாகி அமர்ந்த தேவே இந்த இரநிலையானது அருட்பேராத்தலாம் அருப்பெருஞ்சோதியானது காணப்படும் எல்லாமாகவும் விளங்குவதோடு எல்லை கட்டிய உடலில் இயங்கும் உயிராய் உயர்ந்து உயிர் சுழற்சிக்கு மையத்தை விளங்க ஆன்ம ஒளியாய் தேடுகின்றது இந்த ஆன்ம ஒளியாய் உயிர்க்குள்ளே கிடக்கின்ற அவர் சொன்னாரே நம்முடைய அதை உயிர்க்குள்ளாக இருக்கிற ஆவிசே யாருமோ பாவனை என்று சொன்னாரே அந்த பாவனை என்பதை உண்மையாக கண்டு உணர்ந்து அதனையே இல்லையில்லாத நிலைக்கு உயர்த்தி இறைநிலையோடு இறைநிலையாக இருத்தல் வேண்டுமென்றார் அதற்கு உறுதுணையாக இருக்கிற ஒன்றே ஒன்று அருள் நிலை உறுதல்தான் அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அன்பை வளர்த்து அன்பை அருளாக நடத்தி அருளையும் நான் யாருக்கு இது செய்கிறேன் என்பது இல்லாமல் பாகுபாடற்ற ஒரு பெரிய பரந்த மனத்தோடு எல்லையில்லாத நிலையிலே இயங்குகிற இனிய மனத்தோடு எல்லா செயல்களையும் செய்ய செய்ய அழியாத இன்பநிலை தாமே வந்து எய்தும் அந்த அழியாத இன்ப நிலையை பெற வேண்டுமானால் இந்த உண்மையில் அதைத்தான் சொல்லுகிற பொழுது நம்முடைய மகர்ஷி அவர்கள் ஒருத்தர் சொல்வார்கள் ஒன்று மிலா ஒன்றறிந்தே விளைக்கு காட்ட உயில்லை எனினு ஒருவாறு சொல்வே என்றுமே மாறாத இயற்கை இது எங்கும் நிறைந்துள்ளதால் சிவமாம் என்பேன் நின்றும் மற்ற தோற்றமெல்லாம் நிலைக்க விடாதியக்குவதால் சக்தி என்போ என்று பேசுவார் ஆகவே அந்த சக்தி நிலையாய் அருள்நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் அருள்நிலைக்கு போக போகப் போக திருநிலை தாமாக வரும் திருநிலை வர வர சிவமே தாமாய் விளங்குகிற உனக்கு நீயே நானாய் நானே நீயாய் விளங்குகிற விளக்கம் வரும் ஆனால் முயற்சி வேண்டும் உலகாயுத வாழ்க்கையிலே உயரப்போக வேண்டுமானாலும் முயற்சி வேண்டும் ஆன்மா ஆன்மையிலே உயரப்போக வேண்டுமானால் முயற்சி வேண்டும் அந்த முயற்சியோடு ஸ்திரப்பிரஜை என்பது உறுதிமனம் அந்த உறுதிமனமும் முயற்சியும் இருந்தால் நாமும் தெய்வமாகலாம் என்று சொல்லி இத்தகைய வாய்ப்பு அளித்த அர்ஜோதி ஒளிபரப்பு நிலையத்தாருக்கு நம்முடைய நன்றியை சொல்லி வணங்கி வாழ்த்துவோம் வாழ்